Hi friends, welcome. Welcome back to Let's Talk About It channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மதுரையில வந்து லாக் டவுன் திருப்பியும் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ சென்னைக்கு அடுத்து மதுரை நகரத்துல வந்து அதிகபட்சமா கொரோனா கேसेस வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்ததனால இந்த பாதிப்பு சென்னை அளவுக்கு போயிர கூடாது அப்படிங்கிறதுக்காக லாக் டவுன் வந்து திருப்பியும் அறிவிச்சிருக்காங்க. இந்த லாக் டவுன் வந்து 23 ஜூன் நள்ளிரவுல இருந்து ஜூன் 30 தேதி நள்ளிரவு வரையிலும் கிட்டத்தட்ட 7 நாட்கள் இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இந்த 7 நாட்கள்ல மதுரை நகரத்துக்கு முழுமையா இந்த லாக் டவுன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரையை சுற்றி இருக்கிற கிழக்கு மற்றும் மேற்கு நகர பகுதிகளிலும் பறவை போன்ற பேரூராட்சி பகுதியிலும் திருப்பரங்குன்றம் பகுதியிலும் வந்து இந்த முழு ஊரடங்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த ஊரடங்குல சில தளர்வுகள் இருக்கு, அத பத்தி டீடைலா நம்ம இந்த வீடியோவோட அடுத்து கண்டினியூஷன்ல பாப்போம். அதுக்கு முன்னாடி ஜூன் 27 தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து முழு ஊரடங்கு மதுரை நகரத்துல வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ முழு ஊரடங்கு அப்படினா அன்னைக்கு வந்து பால் கடை, மெடிக்கல் ஷாப்ஸ், ஹாஸ்பிடல்ஸ் இது மட்டும்தான் இயங்கும், வாகனங்களும் இதுக்கு மட்டும்தான் இயக்கப்படணும், வேற எந்த தளர்வுகளும் கிடையாது. இப்போ இந்த லாக் டவுன்ல வந்து என்னென்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத டீடைலா பாப்போம். இந்த 7 நாள் லாக்டவுன்ல வந்து ஹாஸ்பிடல்ஸ், மெடிக்கல் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். நம்ம வந்து தனிப்பட்ட டாக்ஸிஸோ இல்ல வாடகை கார்களோ நம்ம தனிப்பட்ட முறையில் இயக்கிற கார்களோ வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படியும் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தா மட்டும் அந்த தேவைக்காக நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இதே மாதிரி இபர்ஸ் வாங்கிட்டு யாராவது மதுரை வராங்க, ட்ரெயின்ல வராங்க அப்படின்னா அவங்கள பிக்கப் பண்றதுக்காக வந்து நம்ம வந்து கார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசஸ் அதாவது சுகாதாரத்துறை, தலைமைச் செயலகம் அது ரிலேட்டடா இருக்கிற ஆபீஸ் இருக்கிற பணியாளர்கள் வந்து எப்பவும் போல வேலைக்கு சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணி வேலைக்கு போவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து 33% வந்து வேலைக்கு போறதா சொல்லியிருக்காங்க. கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இருக்கிறவங்க வேலைக்கு போறவங்க வந்து போக தேவையில்லை, அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து இது ரிலேட்டடா அப்ரூவல் வந்து வாங்கி வச்சுக்கணும். இந்த 7 நாட்கள்ல ஜூன் 29 மற்றும் 30 தேதி மட்டும்தான் பேங்க் வந்து இயங்கும், அதுவும் வந்து 33% ஊழியர்களோட மட்டும்தான் பேங்க் இயங்கும். மீதி நாட்கள்ல பேங்க் இருக்காது. ஏடிஎம் வந்து அந்த வசதி எப்பவும் போல நம்ம எல்லா நாளுமே அவைலபிளா இருக்கும். ரேஷன் கடை வந்து காலையில 8 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரையிலும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரேஷன் கடைக்கு போக தேவையில்லை, அந்த பொருட்கள் வந்து அவங்களோட வீட்டுக்கே வந்து சேரும். மத்தபடி நார்மலா இருக்கிற காய்கறி கடை, மளிகை கடை, அதுக்கப்புறம் பெட்ரோல் பம்ப் இதெல்லாம் வந்து எப்படி இயங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை இயங்கும். இதுக்குமே வந்து நீங்க உங்களோட பைக்கோ இல்ல காரோ எடுத்துட்டு நான் திங்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க வீட்ல இருந்து வித்தின் 1 கிலோமீட்டர்ல இருக்கிற கடையில நீங்க நடந்து போய் உங்களோட திங்ஸை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இப்படி வாங்கும் போது மறக்காம நீங்க வந்து சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்க, கூட்டமா போகாதீங்க, கண்டிப்பா மாஸ்க் வந்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி டைம்ல நீங்க வாங்கிட்டு வர காய்கறிகள் ஆகட்டும், மளிகை பொருட்கள் ஆகட்டும், அதை வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணி நீங்க வந்து வீட்டுக்குள்ள எடுத்து யூஸ் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி எப்படி கிளீன் பண்ணும் காய்கறிகளையும் அடுத்தது வந்து மளிகை பொருட்களும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ இருக்கு, உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வீடியோவையும் பாருங்க. ஏன்னா லாஸ்டா வந்து மதுரையில வந்து ஒரு மார்க்கெட்ல இருந்து இந்த கொரோனா பரவினதுனால இப்ப அந்த மார்க்கெட்டையே ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த வந்து காய்கறிகள் வாங்கும் போது நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும், அதை ரெடியூஸ் பண்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளீனிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ், உணவகங்கள் வந்து காலையில 6 மணி முதல் காலை 8 மணி வரையிலும் தான் இயங்கும். சோ அதை வந்து எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்சல் மட்டும்தான் வாங்க முடியும், நீங்க அங்க போய் உட்காந்து சாப்பிட முடியாது. மத்தபடி வீட்டுக்கே உணவு வழங்குற அந்த ஆப்ஸ் ரிலேட்டடான இதெல்லாம் வந்து எப்பவும் போல ஒர்க் ஆகிட்டு இருக்கும். டீ கடைகள் வந்து திறந்திருக்காது. ட்ரெஸ் கோட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நடக்கும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதாவது போயிட்டு இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அங்கேயே தங்கி வேலை பார்க்குற ஊழியர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபர்தராக கண்டினியூ ஆகிட்டு இருக்கும், அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. இந்த லாக்டவுன் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு விதத்தில் அதாவது ஃபினான்ஷியலாக பிரச்சனைகள் கொடுத்தாலும் அவங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் எடுக்கிற ஒரு முயற்சி. இதுக்கு வந்து நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம், அதாவது நம்ம உண்மையாவே தேவை இருந்தா மட்டும் வெளியில போவோம், போயிட்டு வரும்போது நம்ம வந்து ப்ராப்பரா சோசியல் டிஸ்டன்சிங்கும் சரி மாஸ்க் போட்டுட்டு போறது, கிளவுஸ் போட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமே பாதுகாத்துக்குவோம். சோ தட் கொரோனாவோட ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். சீக்கிரமே இந்த உலகம் வந்து கொரோனா ஃப்ரீயா மாறணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கரெக்ட் டைமில் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டேக் கேர். பை பாய்.